எங்க அம்மா வைக்கிறதுதாங்க சாம்பார், நல்லெண்ணெய் ஊத்தி கடுக போட்டு உளுந்த போட்டு காய்கறி எல்லாம் போட்டு கொட்டி அதுக்கு மேல மஞ்சத்தூளை போட்டு அதுக்கு மேல மிளகா தூளை போட்டு சாம்பார் தூளை போட்டு எல்லாத்தையும் கடைஞ்சி 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 அதுக்கு மேல கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து ஊத்துவாங்க பாருங்க, அதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஊத்தி மாங்காவை போட்டு இறக்கி அந்த சோத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறப்போ எக்ஸ்ட்ரா நெய்யோட அன்பு பாசம் எல்லாம் கலந்து சாப்பிடுறோம் பாருங்க. என்னடா வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, சூப்பரா இருக்குமா சாம்பார் சாதம். சாதமா? வேதம் மத்தியானத்துக்கு வச்சிருந்ததுரா? ஐயோ நீ மட்டும் தான் வித்தியாசமா இருக்க நம்ம குடும்பத்திலே, போடா சாப்பாட்டு ராமா. சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, எடுத்து வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு போ. கிளம்புடா நேராவது. A few moments later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம். டேய் வாழ்க்கை. இந்த காணொலி காட்சியில உணவில் அளவு முறை மேற்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை சித்தரிச்சு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்கணும். உணவுல அளவு முறை கொள்வது எப்படி? அளவு என்பது நம்ம உண்ணக்கூடிய சாப்பாடு என்பது அரை வயிறு அளவு தான் சாப்பிடணும், இது அளவுன்னு சொல்லலாம். முறை என்பது எந்த நேரத்துல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்ன்றது இருக்கு. இரண்டு பழமொழிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, பசித்து புசி. நமக்கு சாப்பாடு சாப்பிடணுன்ற அந்த பசி உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட தொடங்கணும். நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொருட்களை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, நொறுங்க தின்பார் நூறாண்டு வாழ்வார்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா மென்ன மென்ன சாப்பிட்றோமோ, 32 பல்லுக்கு ஒரு பல்லுக்கு ஒரு முறை என்று 32 முறை மென்னு சாப்பிடும் பொழுது உமிழ் நீரானது உணவுடன் கலந்து செரிமானம் 50% நம்மளுடைய வாயிலே நடந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு ரசமாக மாறுது, ரத்தமாக மாறுது, தசையாக மாறுது, கொழுப்பாக மாறுது, எலும்பாக மாறுது, எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜையாக மாறுது, மஜ்ஜையிலிருந்து சுக்கிலமாக மாறுது. இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்மளுடைய வாழ்க்கையோட ஆதார சக்தியான ஜீவவித்து குழம்பு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கு. இதை மனசில் நினச்சிட்டு நல்ல முறையில் உணவு சாப்பிடுங்க, காயகல்பம் பண்ணி சாப்பிடுங்க, சிறந்த ஒரு மனிதராக வாழ்க வரும்.